Welcome to Learn Lively, educational channel for kids. வகுப்பு 3 தமிழ் உண்மையே உயர்வு கதை பாடல். இக்கதை பாடலில் உண்மையே உயர்வு என்பதை உணர்த்துபவர் கழுதையின் உரிமையாளர். ஏய்த்து பிழைக்க நினைத்தது கழுதை. உண்மையே உயர்வு என்பதை உணர்த்த உரிமையாளருக்கு பயன்பட்டவை உப்பு மூட்டை மற்றும் பஞ்சு மூட்டை. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். எடையும் குறைந்து போய்விடும். கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் மசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வு தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. பாடல் பொருள்: உரிமையாளர் தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார். ஓடையை கடந்து செல்லும் போது கழுதையின் முதுகில் இருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன. அதனால் உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது. கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார். மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றி கொண்டு ஓடை வழியே சென்றார். அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது. ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின. உரிமையாளரை ஏமாற்ற நினைத்து தன்னைத்தானே கழுதை ஏமாற்றி கொண்டது. ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது. சரியான விடையை தெரிவு செய்வோமா? சுமந்து, இச்சொல்லின் பொருள் தாங்கி. வேண்டுமென்று, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேண்டும் கூட்டல் என்று. நினைத்தது, இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? வந்தது, விழுந்தது, கரைந்தது, போனது, சென்றது, தள்ளியது, நினைத்தது,
அழுதது. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக. கு டை குடை, த டை தடை, உ டை உடை, ஓ டை ஓடை, ஏ டை எடை, க டை கடை. படக்குறியீடுகளைக் கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? புன்னகை, சிந்தனை, கவலை, அழுகை, சினம், பயம். சிந்தனை, கவலை, அழுகை, சினம், பயம். புன்னகை,